அன்பார்ந்த தமிழ் திரைப்பட ரசிக பெருமக்களுக்கு எஸ் கே சங்கர்லிங்கத்தின் முதல் சமர்ப்பணம். இது என்னாலும் ஏமாத்தும் பொன்னாடுதான், அட எல்லாரும் நம்மாளுதான். இருக்கிற மாட்டையும் கட்ட மாட்டான், அட ஓடுற மாட்டையும் தேட மாட்டான். கொஞ்சம் மேலே மேலே முன்னேறப்பா, தென்னாடுதான். இது என்னாலும் ஏமாத்தும் பொன்னாடுதான், அட எல்லாரும் நம்மாளுதான். பையனுக்கும் ஆசை உண்டு ராசாவாக, யாருக்கு இங்கே ஆசை இல்ல ஐயா ஐயா. கட்ட விரல் போல் இருக்க சுண்டு விரல் ஆசைப்பட்டா என்னாகும் நீ சொல்லு பையா பையா. முன்னேற பாரு ஒன்னாலும் ஆகும், சும்மா இருந்தாலே ஆகாதப்பா. நட்ட வித அது பூவாகி பிஞ்சாகி காயாகணும், அது நாளாகி தேன் போல கனியாகணும். இப்ப தேடி நல்ல உதவோடப்பா, தென்னாடுதான். இது என்னாலும் ஏமாத்தும் பொன்னாடுதான், அட எல்லாரும் நம்மாளுதான். எத்தனையோ வித்தியாசம் உண்டு உண்டு, சத்தியத்தை விட்டு புட்டு கத்திகளை கையில் கொண்டு சுத்துகிற பெயர்களெல்லாம் மண்டு மண்டு. முப்பாட்டேன் பாட்டேன் முன்னாளில் வாழ்ந்த பொன்னான வாழ்க்கைய நீ பாரப்பா. எல்லாருக்கும் அட எல்லாமே என்னாலும் கிட்ட வேணும், விதி இல்லைன்னு கல் மீது முட்ட வேணாம். அட மேலே மேலே முன்னேறப்பா, தென்னாடுதான். இது என்னாலும் ஏமாத்தும் பொன்னாடுதான், அட எல்லாரும் நம்மாளுதான். இருக்கிற மாட்டையும் கட்ட மாட்டான், அட ஓடுற மாட்டையும் தேட மாட்டான். கொஞ்சம் மேலே மேலே முன்னேறப்பா, தென்னாடுதான். இது என்னாலும் ஏமாத்தும் பொன்னாடுதான், அட எல்லாரும் சண்முகா. என்னது சலங்க? எங்க அப்பா தெருக்கூத்து ஆடிட்டு இருந்தவர், வறுமையில கஷ்டப்பட்டு கண்ண முடித்தாரு. அவருக்கு சொத்துன்னு இருந்தது இந்த ஒரு ஜோடி சலங்க தான். அதுல உன்னை என் அண்ணன் வித்து குடிச்சு விட்டான். அப்பா நீ அவமா இந்த ஒத்த சலங்கை நான் வச்சிருக்கேன். வா போவா. மாதவேட்டா என்ன சிநேகிதன், நின்ற ஸ்க்ரூ டிரைவர் என்ன பொண்ணு சேட்டன், கடைக்கு வா, டீ குடிக்க. அடே மது இவட வா, கண்ணம்மா இவட. மாதவண்ணனா? குறைவு கேட்ட முண்டோ, என்கிட்ட உன் திமரை காட்டுற, சாயந்தரமா வந்து உன்ன பேசிக்கிறேன். அண்ணே அண்ணே, அண்ணம்மா எப்படி இருக்கீங்க? எப்ப வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சுகம், நீ? நல்லா இருக்கேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க வீட்டுல ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சுல, அதான் ராசாத்தி. நீங்க போனதுக்கு அப்புறம் அது குட்டி போட்டுச்சு. ஒண்ணு வெள்ளை நிறம், இன்னொன்னு சுத்த கருப்பு, இன்னொன்னு கருப்பு வெள்ளை கலந்தது, இன்னொன்னு சாம்பல் கலந்த வெள்ளை நிறம். ஆனா இன்னொன்னு இருக்கே எல்லாம் கலந்து கத்திரிக்காய் கலர். அந்த கருப்பு குட்டியை நானே வச்சுக்கிட்டேன், வெள்ளை குட்டியை வெள்ளை அம்மாள் கொடுத்துட்டேன், இந்த கருப்பு வெள்ளையும் கலந்தது சந்திரனுக்கு கொடுத்துட்டேன், அந்த சாம்பல் கலந்த வெள்ளை நிறத்தை பழனிசாமிக்கு கொடுத்துட்டேன். ஆனா ஆனா அந்த கத்திரிக்காய் கலர் இருக்கே. கண்ணம்மா கண்ணம்மா, அழாது அழாது. அடுத்த வட்டம் ராசாத்திக்கு கத்திரிக்காய் கலர்ல அஞ்சு குட்டி பிறக்கும். கண்டிப்பா பிறந்துருமா? கண்டிப்பாயிட்டு பிறக்கும். அப்ப சரி, இவட நோக்கு. ஐயோ, செட்டு பின்றனோனே கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டீங்களே.
இது யாரு? என்ற சிநேகிதன் ஊருக்கு புதுசு பேர் சண்முக சுந்தரம். சண்முக சுந்தரம்? ஆ சண்முக சுந்தரம், சோம சுந்தரம், ராம சுந்தரம், மோகன சுந்தரம், மீனாட்சி சுந்தரம். ஓச்சோச்சோ அண்ணே, அடுப்புல பால் வச்சிட்டு வந்துட்டேன், மறந்துட்டேன். புதுசு வரட்டா? ஐயா வழியுது தடுத்து. யோ நல்லா மழை பெஞ்சு கொஞ்ச மாதிரி இருக்கு பேச்சு. நீ இங்கே புடிவாதம் பிடிச்சு கடந்துட்டீங்களே, என் ஆட்டில வீசி எறிஞ்சாளே கேட்டா. ஏ பாருட்டி குட்டிய அடிக்குதே, கூட போவான் கரையணுமே. ஓ குட்டிக்கு ஸ்கூலுக்கு போவேண்டாமா? வேண்டே, என்ன ஒரு காரியம் சரியா, அம்மோட கடைக்கு வா, டீயும் பண்ணும் தரம். என்ன குழந்தைய கடை கூட்டிட்டு வரியா? சரி. ஏய் அம்மு எனக்கு பண்ணு. காசு கொடுத்தா கடையில பண்ணு விட்டும். காசு கொடுத்தா எல்லாம் தான் கிடைக்கும். ஏஸ் என்ன தெரியுமா, ஒரு நாளைக்கு உன் கையால ஸ்பெஷல் பண்ணும் பாலும் சாப்பிடணும். ஓ எனக்கும் ஒரு ஆசை இருக்கு தெரியுமா? சொல்லு சொல்லு, காத்துட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு ஒன்னு என் கையால செருப்பால அடிக்கணும். நீ யாருகிட்ட பேசுற ஞாபகம் வச்சுக்கோ. நீ ஒரு பச்சைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ கொடுக்கற சோப்பு சீப்புக்கு மயங்கி வர பொண்ணு நான் இல்ல. இன்னொரு தடவை என்கிட்ட இந்த மாதிரி நடந்த உன் பல்ல கட்டி உப்பொண்டாட்டிக்கணும். என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க? அவ என்ன சொன்னாலும் பரவாயில்லடா. சண்முக சுந்தரம் இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாருக்கிட்டையும் உனக்கு பழக்கம் ஆயிடும். ஓ மாதவேட்டனோ வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? கொஞ்ச நேரம் தான் ஆகி, அம்மு சுகம் தானே? ஓ உனக்கு சுகமா? ம் புது கிளீனரா? இல்ல இல்ல, எந்த கூட்டாளி மேஸ்திரி ஆறுமுகத்துக்கிட்ட வேலைக்கு சேர்க்க கூட்டியா இருந்திருக்கேன். நல்ல மனுஷன், பேரு சண்முக சுந்தரம். சண்முக சுந்தரமா? வணக்கம். நான் ஒண்ணு சுந்தரம் தான் கூப்பிடும், சரியா? சண்முக சுந்தரம் யாரும் இல்லாத அனாதை, இந்த ஊர்ல தான் வேலை செய்ய போறான். மேஸ்திரி ஆறுமுகம் அவனுக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்துருவார். நீ எனக்காக தயவு செஞ்சு தப்பா நினைக்காம அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். நீ சரின்னு சொன்னா நான் குடிக்கிறேன். என்ன சுந்தரம், கல்யாணம் கட்டியாச்சா? அவனுக்கு தான் யாரும் இல்லைன்னு சொன்னல, பின்ன எந்த கல்யாணம் ஆச்சா? கல்யாணம் ஆச்சா? இந்த காலத்து ஆம்பளைங்க யாரையும் நம்புறதுக்கு இல்ல. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பொண்ணை வச்சிருப்பான். புது ஊருக்கு வந்தவொடனே எனக்கு கல்யாணம் ஆகலன்னு ஆனாதே சொல்லுவான். எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கோ யாருக்கு தெரியும்? அதனாலதான் உன் கூட்டுக்காரன கேட்டேன். என்ன சுந்தரம், ஒன்னத்தான்? என்னங்க அப்படி பேசுறீங்க? நான் அந்த மாதிரி ஆளும் இல்ல, அப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தவனும் இல்ல. உங்களுக்கு பட்டுச்சுன்னா காசுக்கு சாப்பாடு போடுங்க, இல்லன்னா நான் வேற இடம் பாக்குறேன். வாடா மாதவா. மாதவேட்டா, ஒரு நல்ல மனுஷன் கடையால மனசுல இருக்கிறது பட்டுன்னு சொல்றதுதான். சுந்தரத்துக்கு நான் சோறு போடுறேன். அம்மா என் கழுத்துல இந்த தாலி இருக்கிற வரைக்கும் அந்த தாலிக்கு இங்க இடம் இல்ல. அம்மு சரின்னு சொல்ற வரைக்கும் யான் காத்துட்டு இருக்கும். சண்முகத்தை கூட்டிட்டு போய் கிராமத்தை சுத்தி காட்டும், யான் வரட்டே. அம்முக்கு 18 வயசுல கல்யாணம் ஆச்சு. தாலி கட்டின ராத்திரி சாந்தி முகத்துக்கு முந்தி அம்மு புருஷன் குடிச்சிட்டு கூட்டாளியோட சீட்டு வந்ததப்போ ஒருத்தனை கொலை பண்ணிட்டு ஓடி போயிட்டான். ஓடவன் திரும்பி வரவே இல்லை. அம்முக்கு துணையா இருந்த பாட்டியும் மறிச்சு போய் அம்மு இந்த கிராமத்துக்கு வந்து 10 வருஷம் ஆயி. அம்மு எனக்கு 5 வருஷமா தெரியும். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டா அவன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். சண்முகம், நீ என்னை பத்தி நிறைய சொல்லி என் கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். கவலையே படாத, உன்னை பத்தி நிறைய சொல்லி உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு கூடிய சீக்கிரம் உங்க குழந்தையோட நான் கொஞ்சம் போறேன். சண்முகம், நீ சொன்னது சொன்னபடி நல்லபடியா நடக்கணும். ராயன் அழைக்க வா, முத்துக்குமராயன் அழைக்க வா, கந்தாயன் அழைக்க வா, கடம்பாயன் அழைக்க வா. ஏப்பா நான் முருகனை கூப்பிட்டு வர்றேன், மாதவ வந்து நிக்கிறேன். ஆனா மாதவன் முருகன் சொந்த காணுகதான். இது என்ன பொட்டி, இவர் என்ன பூட்டு ரிப்பேர் பண்றவரா? இல்லையா, என்ன சிநேகிதன் நம்ம ஊர்ல வேலை வாங்கி கொடுக்கதா கூட்டியிருக்கேன். ஓ நம்ம ஊருக்கு வேலைக்கு வந்திருக்காரா? ஓஹோ, ஐயா ஊரு பேரு மருதங்க. மருதையா? இது என்ன, அது ஊர் பேரா உங்க பேரா? என் பேரு சண்முக சுந்தரம், ஊரு மருத. மதுரையா? அந்த ஊருக்காரங்களே மாதவா மருதா குருதேன்னு தான் பேசுவாங்க. நல்ல வேலையா வாய்க்குட, நல்ல பிள்ளையா தெரியுது.
ஒரு சக்கரை இல்லாத சாயா போடு. எடா வேலைதா, ஐயாவுக்கு பஞ்சாறு இல்லாத ஒரு டீடு. என்ன ஐயா எப்பவும் சக்கரை இல்லாத டீ சாப்பிடுது? உன் வாழ்க்கையில நீ என்னைக்கு சந்தோஷமா இருக்கிறியோ அன்னைக்குத்தான் சாயாவில சக்கரை போட்டு சாப்பிடுறதா நான் முடிவு பண்ணிருக்கேம்மா. ஐயா இது என்ன பெரிய எழுத்துல போட்டிருக்கு? ஐயோ இதெல்லாம் உனக்கு சொல்ற விஷயமே இல்ல. எனக்கு சொல்ற விஷயம் இல்லன்னு ஒண்ணும் இல்ல, எனக்கு இது இப்ப சொல்லணும். ஐயா அப்புறம் சாய குடி, இது என்னன்னு எனக்கு சொல்லு. இதுமா இது 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 வந்து வேற விஷயம். அது என்ன வேற? எனக்கு அந்த வேற விஷயம் சொல்லணும் ஐயா. ஐயா சொல்லு ஐயா. இது செயற்கை முறையில கருத்தரிக்கிற விஷயம். இத உன்கிட்ட சொல்லாமா கொண்டா? அப்படி செயற்கை முறைன்னா என்ன ஐயா? செயற்கை முறைனா இந்த உனக்கு கல்யாணம் ஆகட்டும், இயற்கை செயற்கை எல்லாம் உன் பக்கத்திலே இருந்து விவரமா சொல்லி தரேன். போ. நின்ன கடைக்கு போவான் பறஞ்சில்ல போய்க்கோ. இவட வந்து வாய் நோக்கி நிக்க. ஐயா இப்ப இது என்னன்னு நல்லா படிச்சு எனக்கு விவரமா சொல்லு. ஐயோ இது உனக்கு சொல்ற விஷயம் இல்லம்மா. எனக்கு தெரியாத விஷயம் இந்த லோகத்துல ஒண்ணு இல்லையா? பல்ல சொல்லு. உள்ள சொன்னாலும் அதைத்தானே சொல்லணும். சொல்லையா. இந்த சாயாவை கொடு. சாயா. அதாவது அயல் மகரந்த சேர்க்கை தன் மகரந்த சேர்க்கைன்னு இருக்கு. ஐயா நிக்கி நிக்கி, இந்த புருஷ மொண்டாட்டிக்குள்ள மகரந்த எங்க வந்தது? ஐயோ இந்த வண்டு இருக்குதே அது இந்த பூல போய் உட்கார்ந்து இந்த மகரந்தத்தை எடுத்து அடுத்த பூல விடுது இல்ல. ஐயோ எனக்கு மனசுல ஆள சாய குடி. சாயானது எனக்கு ஞாபகம் வருது. இப்ப இதுல என்ன கலந்திருக்கு? அதுல டீ தண்ணி பாலு ரெண்டு தானே? அத மாதிரி ஆம்பளையோட உயிரணுக்களையும் பொம்பளையோட உயிரணுக்களையும் சேர்த்து ஒரு இடத்துல வச்சு பத்து மாசம். இது எனக்கு எப்போ தெரியும்? எப்படி இத்திரையிலே உள்ளோ? ஒரு புருஷனால பொண்டாட்டிக்கு குழந்தை இல்லைன்னா வேறொரு ஆளோட சத்து எடுத்து பொண்டாட்டிக்கு செலுத்தி குழந்தை உண்டாக்குறது இதல்ல? இத சொல்றதுக்கு நீ இத்திர கஷ்டப்பட்ட எனக்கு எப்போ தெரியும்? ஐயோ ஆமா உனக்கு இது எப்படி தெரியும்? அன்னைக்கு நான் மாட்டாஸ்பத்திரிக்கு போனேன், அங்க ஒரு மாட்டுக்கு அப்படி செஞ்சேன்னு டாக்டர் என்கிட்ட சொன்னா. இப்ப மனுஷங்களுக்கும் செய்யறாங்களா? ஐயோ இத பாரு, விவரம் தெரியாத பொண்ணா இருக்கிறியே நீ, அந்த மாட்டாஸ்பத்திரி பக்கம் எல்லாம் போகாத. அப்புறம் புள்ள பிறந்தா மாடு மாதிரியே இருக்கும். உனக்கு இல்ல, நான் பொதுவா சொன்னேன். அவருடைய மாதவனா வாயா? ஐயா சுகமா? நான் சௌக்கியமா இருக்கேன். இன்னும் ரெண்டு கிளாஸ் கொண்டாயா? ஐயா சண்முகசுந்தரம்னு சொன்னேன்ல, இவன் தான். இந்த குடியே. தம்பி சண்முகம் நீயும் குடியே. ஐயா எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை. பரவாயில்லையே, கெட வேண்டிய வயசுல கெடாம இருக்கிய நீ. அவன் நல்லவன். வரட்டா மாதவா, ரொம்ப குடிச்சு உடம்ப கெட்டுக்காத. எனக்கு சேர்த்து நீ பணம் கொடுத்துரு, நாளை காலையில காட்டுக்கு வேலைக்கு வந்துரு. இந்த போயிட்டு சாவி, மாசம் 25 ரூபா வாடகை ஒழுங்கா கொடுத்துடணும். எனக்கு ஒரு பாட்டில் சாராயம் கொடு. தூங்கிட்டிய? எவ்வளவு நேரமா கதவை? வாங்கப்பா உட்காருங்க. இது என்னது? உருளைக்கிழங்க. நான் கத்திரிக்காய் நினைச்சேன். எப்படி இருக்குப்பா? நல்லா இருக்கு கண்ணம்மா. என் செல்ல பொண்ணு, நீ சாப்பிடு. சரி சார். இந்தா என்ன, எப்படி இருக்கு? ஏன் உப்பு போடல? மறந்துட்டேன், இதை கொண்டு வந்துடுறேன். மறப்ப மறப்ப, காலகாலத்துல ஒரு நல்ல பையனா பார்த்து உன்னை கல்யாணம் பண்ணிட்டா மறக்கவே மாட்டேன். பாப்பா எனக்கு கல்யாணமும் வேணாம், ஒண்ணு வேணாம்.
பாக்கிய வீட்டுல கொண்டாந்து வச்ச உன் கைய உடைச்சிருவேன். தலங்கு தலங்கு யாருங்க யாருங்க இங்கதானே எங்கேயாச்சும் விழுந்திருக்கணும். எங்க போச்சு என்னம்மா? அப்பா வந்துட்டுப்பா. என்னையா மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு? ஒண்ணு இல்ல. மூஞ்சி அவ்வளவுதானே? அவ்வளவுதான். சாப்பிடியா? இது சக்கரை காபி தானே? ஆ, எங்க ஊர்ல தான் கருப்பட்டி காபி தான். எங்க ஊர்ல கருப்பட்டி காபி தான், சும்மா கேட்டேன். ஆ, இருந்தாலும் எங்க ஊர் கருப்பட்டி மாதிரி வராது. திருநெல்வேலி, தெங்காசி, கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி. ஆ, தூத்துக்குடி எல்லா ஊர் கருப்பட்டி விட எங்க பூம்பாறை கருப்பட்டி ரொம்ப வசதியானது. கருப்பட்டி காபி இத்தனை ஊர்ல கிடைக்குது நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியுது. சரி என்ன அவசரம்? இது சாதாரண கோடாலி கிடையாது. திருச்சி, தஞ்சாவூர், திண்டுக்கல், மதுரை, சேலம், கும்பகோணம் இந்த ஊருங்க கோடாலியை விட எங்க ஊர் கோடாலி ரொம்ப வசதியானது. இந்த ஏன் அடிக்கடி பேசுறீங்க? இல்ல, எல்லாமே உங்க ஊர்ல தான் கிடைக்குதுன்னு வர. என்ன ஆச்சு இந்த ஆளுக்கு? ஒரு மாதிரியா இருக்காரு. ஐயோ, இதுக்குதான் சிரிச்சுட. ஆ சுந்தரம், புது இடத்துல ராத்திரி நல்லா தூங்கினியா? நான் நல்லாதாங்க தூங்கினேன். இந்த மாதவனை தான் காணோம். இந்த கிராமத்துக்கு வந்தா மாதவனுக்கு அந்த சாராய கடை தான் வீடு. காலையிலேயே போயாச்சு, எங்கிட்ட சொல்லிட்டு போய் சாப்பிடு. நீ கல்யாணம் கட்டாத டம்ளரும் கிடைக்காத பண்டாரம். எங்க என்னங்க இது? புட்டும் பழம், இட்லி, தோசை எல்லாம் கிடைக்காத? இட்லி தோசை எல்லாமே குடிப்பி ஹோட்டல்ல கிடைக்கும். சரே, மரம் வெட்டவன காட்டுல போய் பாரு, காட்டு சாப்பிட்டு மரம் வெட்டுறான். எனக்கு ஒரு இட்லி தோசை. ஐயோ, பைசா எப்ப தரும்? நாள நாள தரும். போய்க்கா, நீ இங்கோட வளருது முத்தச்சா. எப்ப நோக்கியாலும் கடன் பறஞ்சோண்டு. எடா மாறி நிக்கட பண்டாரம். வர வர சும்மா என்ன திட்டு? சர்வதேச லெவல்ல பிரச்சனையே இல்லாத உணவு நம்ம பால் தான். என்ன பால்? என்ன பசும்பாலு? அது தெரியும், தமாஷ் சொல்லாத. இன்னைக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கா போல இருக்க? நான் இப்போ சந்தோஷமா தான் இருக்கேன். நல்லா இருக்கா? சாப்பிடு. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க. பத்து வருஷம் கழிச்சு வந்தா சந்தோஷம் இருக்காதா? எங்க, நீங்க தானே அம்மு புருஷன். அதே அதே பாலண்ணா, நீ இத எப்படி கண்டுபிடிச்ச? எனக்கு தெரியாதா? நீங்க சும்மா இருங்க, இந்த பஞ்சவரணத்தை ஏமாத்தவே முடியாது. கால மாட்டுல பால் கறந்து சேவலை முட்டையிட வச்சு அதுல உடைச்சு ஊத்தி குடிக்கிறவன், பூனைக்கு புள்ளி வச்சு அதை சிறுத்தை ஆக்குறவன், சிறுத்த உடம்புல இருக்க புள்ளிய ரப்பர் வச்சு அழிச்சு அதை பூனி ஆக்குறவன். அப்பேற்பட்ட இந்த பஞ்சவரணத்தை ஏமாத்தவே முடியாது. அம்மா, கட்ட செமத்தியான கட்டை, இதுல கையில வேற கட்டை. இப்பேற்பட்ட கட்டை கிடைக்கணும்னா கொடுத்து வச்சிருக்கணுமே. அம்மு, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. கொண்டாட்டிங்கிற பேர்ல ஒரு கழுதையாவது கிடைக்காதான்னு அவன் நாட்டுல நாயா பேயாளைகிறான். தங்கச்சில மாதிரி என் தங்கச்சியை விட்டுவிட்டு பத்து வருஷம் ஊரை சுத்திட்டு இப்ப வரியே, இது நியாயமா? இதுல பரசுராம மாதிரி கையில கோடாரி வேற. நீங்க நினைக்கிற மாதிரி என்னத்தான் நினைக்கிறேன், காய வைக்கிறேன். என்ன பாலனா, பாலனா, இது வந்துட்டு நான் சும்மா சொன்ன இந்த ஆளு என் புருஷன் இல்ல, மாதனோட சிநேகித நேத்தி தான் கொண்டு விட்டு. நான் வரேன். சுந்தரம் சுந்தரம், என்ன பாலனா, நீ நம்மள கலாடா பண்ணியாச்சு, அந்த ஆளு சாப்பிடாம போச்சு. வாதம் என் கூட சண்டை பிடிக்கும். நான் கவனிச்சுக்கிறேன்.
தம்பி தம்பி, உங்களை தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சுக்குங்க. பரவாயில்ல, கொண்டாட்டிங்கிற பேர்ல ஒரு கழுதையாவது கிடைக்காதான்னு அவன் நாயா பெயா அழையிறதா சொன்னனே, அது நான் தான். தெரியும். எப்படி தெரியும்? நம்ம மாதவன் சொன்னான். ஐயோ, நெட்டியில் தம்பி, விவரமான ஆள், சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்டாரு. போண்டா தலையா, போண்டா தலையா, இந்த சின்ன வயசுல உனக்கு கல்யாணமா? ஐ, கோழி வேற. அட, அறிவு கட்டவன, இத்தனை வருஷமா இவளை எங்க அண்ணன் வச்சிருந்தாரு, இப்ப நீ கூட்டி வந்துட்டியா? அட பாவிகளா, ஒரே பொண்ண அண்ணனும் தம்பியுமா வச்சிருக்கீங்களே. பாவி, இவ என் மகன்தான், இத்தனை வருஷமா எங்க அண்ணன் வளர்த்துக்கிட்டு இருந்தாரு. அண்ணா, திடீர்னு எங்க அண்ணன் மண்டைய போட்டுட்டாரு, அதனால கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன். அப்பா, இது தாயில்லாத பொண்ணப்பா. பேர் என்னப்பா? சொல்லவே வேண்டாம். என்னம்மா? சுப்பம்மா. வயசு என்னம்மா? நாங்க தலையமா குடும்பம். தலைய பார்த்தாலே தெரியுது, ஒரு முடி இல்லையே. பாத்து, கோழி நீங்க தான் வச்சிருக்கீங்க, உங்களை கொத்திர போகுது. சுப்பம்மா, உனக்கு ஏத்த ஆளு நான் தான்மா. தாயை விட்டா யார் இருக்கா?
பாட்டு சொல்லி யார் கொடுத்தா குடியிலே போட்டு அவ சொன்னாடே பாட்டு ஆளானே நான் தான் அத கதற கேட்டு நாடோடி பாட்டுகள் நாம் படிப்ப பாட்டால நாட்டையும் நாம் குடிப்ப நாடோடி பாட்டுகள் நாம் படிப்ப பாட்டால நாட்டையும் நாம் குடிப்ப தமிழ் பண்ணோடு வாழும் இந்த மண்ணோட வாசம் அது என் பாட்டி வீசும் இங்கு என்னாலும் தேசம் பேசும் நாடோடி பாட்டுகள் நாம் படிப்ப பாட்டால நாட்டையும் நாம் குடிப்ப மனசுல உள்ள பாரத்தை நான் யாருகிட்டயாவது இறக்கி வைக்கணும். என் மக கண்ணம்மாவுக்கு 7 வயசு இருக்கும்போது எனக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. பழுத்த படுக்கை ஆயிட்டேன். வேலையும் போயிடுச்சு. பைத்திய செலவுக்கும் பணம் இல்லை. என் மனைவி மரகதான் நல்லா நாட்டி ஆடுவா. என் உயிரை காப்பாத்துறதுக்காக மேடை மேடையே ஆடி நிறைய பணம் சம்பாதிச்சு பைத்தியத்துக்காக செலவு பண்ணாயா. ஒரு நாளைக்கு ஒரு ஊர்ல ஆடிக்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராத தீ விபத்துல அவ உடம்புல மிஞ்சி இருந்தது அந்த ஒத்த சலங்கு ஒண்ணுதாயா. அதுக்கப்புறம் அந்த சலங்கு சத்தம் பாட்டு எதுவுமே எனக்கு பிடிக்கலையா. அண்ணிலிருந்து அந்த சலங்கையை கண்டால தூக்கி தூக்கி எரிஞ்சிருவையா, தூக்கி எரிஞ்சிருவையா. கண்ணம்மாவுக்கு அம்மா மாதிரி நாட்டியத்துல ஈடுபாடு அதிகம். அவ சலங்க எடுத்து ஒளிச்சு ஒளிச்சு வச்சுக்குவா. ஏத்து ராத்திரி நான் எரிஞ்ச சலங்கதான் உன் கையில கிடைச்சிருக்கு. ஐயா, நான் வயசுல சின்னவன்தான், உடனே தப்பா நினைச்சிட்டது. நம்ம சுவாசிக்கிற காத்து கொஞ்சம் பலமா அடிச்சதுன்னா நம்ம தங்கி இருக்க கூரை வீடு தரமட்டம் ஆயிடுது. அதுக்காக கோச்சுக்கிட்டு காத்தையே சுவாசிக்காம இருந்துட முடியுங்களா? ஐயா, இந்த ஆத்து தண்ணியில தான் மகன் ஆத்தோட போயிட்டாங்கிறதுக்காக அந்த குடும்பமே அந்த தண்ணியில குடிக்க மாட்டோம், அதை குடிக்க மாட்டோம்னு சொன்னாங்கடா. அது விட்டால் தலை இல்ல. ஐயா, எல்லாம் கடவுள் செயலுன்னு நினைச்சிட்டு நடந்தது மறந்துருது. இந்த சலங்கை நீங்க வெறுக்கிறதா இருந்தா இத உயிரா பாவிச்சு உங்க மனைவி நீங்க வெறுக்கிற மாதிரி, அதனால இத வச்சுங்க வரங்க. வாழ்க வாழ்க பாட்டாளியே. வாசுமல, மாட்டு குளிப்பாட்டியா? குளிப்பாட்டிட்டே. வாயத்தர அறிவு கட்டவனே, மாட்டு வாயத்தரடா. என்னன்னு தினம் இந்த மாட்டுக்கு மட்டும் லேகியம் தர்றீங்க, எனக்கு ஒரு நாளைக்கு கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. உனக்கு இந்த லேகியத்தை கொடுத்தா உனக்கு பால் சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீ தினந்தோறும் சாணி போட ஆரம்பிச்சிருவ. எடுத்து தட்டி உத்தர வேண்டிதானே. அதை யார் கையில தருவா? சுப்பம்மா சௌக்கியமா இருக்கீங்க? அது என்ன இது அவ்வளவு அற்புதமான லேகியம்? அத திறந்து காட்டினா நீ ஆச்சரியப்படுவ. கொஞ்சம் காட்டுங்க. பிரியப்படுற காட்டுறேன். அப்படி என்ன இதுல மகிமை? இந்த லேகியத்தை வச்சு அகில உலகத்தையுமே மாத்தி காட்டுவேன். இவன் இருக்கானே, இவன் என்கிட்ட வேலைக்கு சேரும் போது ஆம்பளையும் இல்லாம பொம்பளையும் இல்லாம ஒரு நடு ரகமா வந்து சேர்ந்தான். இந்த லேகியத்தை கொடுத்து முழு ரகமாக்குனது நான் தான். அப்படியா? கருப்பாட்ட வெள்ளாட மாட்டீங்களா? இதெல்லாம் சுண்டக்கா விஷயம். அப்படி மாத்திர நீ என்ன தருவ? மாத்திர நீங்க என்ன தருவீங்க? இந்த மாட்டையே தருவேன். நீ என்ன தருவ? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படியா? சுப்பம்மா, நான் காண்பது கனவா இல்ல நனவா? சத்தியமாங்க.
இன்னைக்கு வந்த நேரம் சரியில்லை. அண்ணம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே ஆசை. அமிர்தயோக லேகியத்தை
ஆட்டு வாயில ஊட்டி புகைய போட்டு இந்த ஆட்டை வெள்ளாக மாத்த போறேன். இந்த காட்சியை கண்டு கழியுங்கள். டேய் கொண்டா பசுமல வாயத்தர உங்க வாய இல்லையா ஆட்டு வாய தலேகியத்தை நீ திண்டினா உனக்கு கொம்பு மறைச்சிரும். ஐயோ அப்ப வாணும். பாசுமல ஆச்சரியம் கருப்பாடு வெள்ளையாடா மாறி போச்சேன். பஞ்சவர்ணம் நீதான் எனக்கு மாப்பிள்ள. என் மகளுக்கு உனக்கு வர்ற மூத்தத்துல யோ அன்னைக்கு ஆத்தங்கரையில என்ன ஒளிஞ்சு நின்னு பார்த்ததுக்கு உன்ன தேங்காய் மாதிரி பாரு வாரா வந்து நாறு நாரா கிழிச்சி அதுக்குள்ள இருக்கிற தேங்காயை எடுத்து காய வச்சு செக்கில போட்டு ஆட்டி அந்த எண்ணெய் எடுத்து தலையில தேய்ச்சி ஜட போட்டுக்கிற மாதிரி உன்னை படாத பாடு படிச்சிருப்பேன். பாரா போட்டுமே எங்க அப்பா மனசு மாத்தினதுக்கு உன்னை மன்னிச்சேன். பொழைச்சுப்போ பொழைச்சுப்போ. சத்தியமா கண்ணம்மா நான் உன்னை பார்க்கவே இல்லை. எப்படி என்ன நீ பார்க்கவே இல்லை? நிஜம்மா என்ன நீ பார்க்கவே இல்லை? நிஜமா உன்னை பார்க்கவே இல்லை கண்ணம்மா. யோ 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 கண்ண பார்த்து சொல்லு. அதெல்லாம் மறந்துரு கண்ணம்மா. கண்ணம்மா நீ நல்லா ஆடுவல்ல? சுமாரா ஆடுவேன். இந்த பாரு இந்த சலங்கையும் உன் கையில இருக்கிற சலங்கையும் கால்ல கட்டிட்டு எனக்காக கொஞ்சம் ஆடு. இவர் பெரிய மகாராசா சொன்ன உடனே ஆட ஆட மாட்டேன். இல்ல சரிதான் போடி. உனக்காக ஆடுறேன். என் அம்மா எனக்கு கொஞ்சமா சொல்லி கொடுத்துட்டு சுவாமி கிட்ட போயிடு. சரி ஆனா ஒரு கண்டிஷன். கண்டிஷன்னா இங்கிலீஷ் தெரியாத சத்த பட்டிக்காத. நான் இப்ப என்ன சொல்ல வந்தேனா நான் தப்பா ஆனா நீ சிரிக்க கூடாது. அத பத்தி தெரிஞ்சாதானே சிரிக்கிறதுக்கு. அந்த சலங்கை இனிமே நீயே வச்சுக்க. இங்கிலீஷ் ஒண்ணு நேத்தே கழுவிட்டேன்.
கோடாலி முள்ளு புதர்ல விழுந்துருச்சு, அதை எடுக்க போனா கையெல்லாம். சரி சரி, நீ இந்த கையில சாப்பிட வேண்டாம். என்ன செய்யற? மோப்ப பிடிக்கிறாரு. நீ சுந்தரத்துக்கு ஊட்டி விடு, நான் மருந்து கொண்டு வரேன். இதுவா? நம்ம முதலரவு வாயத்தர எதுக்குங்க? எதுக்குங்க? அதேங்க அப்பா, உண்டியல் மாதிரி உடனே உள்ள போயிருச்சு. விடுங்க. ஏன்? நான் கருப்பு சாமி கோவில்ல முட்டி போட்டு வேண்டியிருக்க. நமக்கு ரெட்டை குழந்தை பிறக்கணும்னா? அது இல்லைங்க, நீங்க தான் கருப்பாட்ட வெள்ளாட மாத்தி காமிச்சீங்கல, அது மாதிரி கருப்பா இருக்கிற நேரத்தை சிவப்பாக்கி காட்டினா தான் நம்ம முதலிரவு. கிழிஞ்சது போ, அதெல்லாம் நாளை காலையில பாத்துக்கலாம்.
என் 46 வருஷத்து ஏக்கத்த போக்கு. ஐயோ சொன்னா கேளுங்க, விடுங்க. நான் சத்தியம் பண்ணிருக்கேன், என்ன தொட்டா உங்க உயிருக்கு தான் ஆபத்து. அதனால முதல்ல என்ன சிவப்பாக்குங்க, நாளைக்கு நம்ம முதல் இரவு போய் வரட்டுங்களா? நல்ல முத்து சாருங்க, நல்ல முத்து என் மவன் தான். அப்படிங்களா? ஆமாப்பா, மகா முரட, மனசு மாத்திரம் ரொம்ப தங்கம். இந்த ஆறுமுக மக கண்ணம்மா இல்ல, அவ பேர்ல உசிரையே வச்சிருந்தான். அவளை கல்யாணம் பண்ணி குடுத்தனை நடத்தணும்னு ஒத்த கால நின்னான். பரதேசி பயல கல்யாணம் பண்ணி குடுத்தனை நடத்தணும்னா காசு வேணாமான்னு சத்தம் போட்டேன். கோவிச்சுக்கிட்டு மில்ட்ரிக்கு போயிட்டான். 2 வருஷம் ஆச்சு, திரும்பி இப்ப வருவா தாலியோட. அது சரிங்க, நீங்க சொல்றதுக்கு இந்த அருவாளுக்கு என்னங்க சம்பந்தம்? அவனை தவிர இந்த ஊருக்குள்ள கண்ணம்மாவை எவன் பொண்ணு கேட்டு வந்தாலும் ஒரே வெட்டுன்னு இந்த அருவாளை இந்த வேண்டுதல் மரத்துல சொரிய வச்சுட்டு போயிருக்கான் முத்தாப்பைய. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அன்னையில இருந்து அவனுக்கு பயந்துகிட்டு கண்ணம்மாவை ஒரு பயம் கூட பொண்ணு கேட்க வரதே இல்லை. ஆமா, நீயா ஒரு மாதிரியா இருக்க, உன்னையெல்லாம் வெட்ட மாட்டான்பா. கண்ணம்மாவை பொண்ணு கேட்டு வர்றவனத்தான் வேலை போலியா? போறது வா. நீ இங்க இருக்க, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் அவர் மாதிரியா இருக்க, உடம்பு சரியில்லையா? நல்ல முத்துக்கு உனக்கும் இந்த பொல்லாத ஊரோட காத்து உன் காதலி பூந்துருச்ச. இந்த பாரியா, நானும் அவனும் எண்ணெயும் தண்ணியும் மாதிரி. நரிக்கு நண்டு மேல ஆசை இருந்தா அதுக்கு நண்டு என்ன செய்யறது? இந்த பாரியா, என்னைக்கு நான் கையை பிடிச்சேனோ அன்னைக்கே நான் உங்ககிட்ட என்ன கொடுத்துட்டேன். தா, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் இனிமே நீ என்ன கேட்ட, அப்புறம் நான் நண்டாயிடுவேன், நீ நிறைய ஆயிடுவ. ஆமா, இந்த பாரியா, உனக்காகவே பாயசம் வச்சு கொண்டு வந்திருக்கேன். ஏ மேல உனக்கு கோபம் இல்லையே? உண்மையிலே இல்லையா? அப்படி முதல்ல நீ முதல்ல என்னையா? ஒண்ணு இல்ல. என்னையாச்சு? என் மனசு விட்டு எப்பவுமே நீ மறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இப்படி சூடு வச்சுக்கிட்டேன். இது தெரிஞ்சத உடம்பு பூரா குத்திருப்பேன். ஆசை பாரு, அப்ப ஒண்ணு செய். என்ன? நாளைக்கு உடம்பு பூரா குத்திடுவா. அப்ப நாளைக்கு பூராவா? புளிய மரத்துல தற்கொலை பண்ணிக்க போறேன். அண்ணே, புளிய மரத்துல தற்கொலை பண்ணிக்கிட்டா பேய் பிசாசா மாறிடுவீங்க. ஒலிவா பிசாசா மாறுறேன், ஒலிவா பிசாசா மாறுறேன். இந்த ஊர்ல யாருக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்தாலும் பிரிக்கிறேன். யாரா என் சட்டையை கட்டினது? குடிகார பசங்க செடி இல்லாம இருக்கானுங்க. சுந்தரா சமூகமா? அவ்வா ஐயோ, சண்முக சுந்தரம் நேஸ்திரி இந்த பக்கம் வந்தாரானே. நேஸ்திரி வரல, இஸ்திரி வரல, நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். யார் என்ன புடிச்சு எடுத்தது? தம்பியா? எதுக்கு நான் தற்கொலை? நான் சாராயம் குடிச்சதும் சகலமும் என் சம்சாரமாவே என் கண்ணுக்கு தெரியறாளே. அது எப்படின்னு நம்ப மாட்டில. 127 மில்லி குடிச்சுப்பாரு. அது என்ன கணக்கு? அவ்வளவுதான் நான் பணம் வச்சிருந்தேன், அவ்வளவுதான் நான் குடிச்சேன். அதை நீயும் குடிச்சுன்னு வச்சுக்க. உன் மனசுக்குள்ள எந்த பொண்ணு நினைக்கிறியோ அந்த பொண்ணு உன் கண்ணு முன்னால வந்து நெத்தியில முத்தம் கொடுப்பா, உதட்டில முத்தம் கொடுப்பா, கழுத்துல முத்தம் கொடுப்பா, உன்னை கட்டி பிடிப்பா. இன்னும் என்னென்ன மூலம் பண்ணுவா? அடைச்சி பொய் சொல்லாதீங்க. எனக்கு சாராய குடிச்சல பழகல. நான் பழக்கி விடுறேன், நான் பழக்கி விடுறேன். அப்படி நீ சாராயத்தை குடிச்சிட்டு உன் மனசுல நினைச்சிருக்க பொண்ணு வர்ற, ஏன் சாராய கடையை மாத்திக்கிறேன்.
சரி வா சாரே கடை சாரே கடை இந்த பக்கம் இருக்கு நல்ல குடி நல்ல குடி என்ன சோடா போட்டு வாய் அகலமா இருக்கு ஓ கிளாஸா அதே நான் தூங்குறேன் அதே அதே யாரை கேட்டு நின்று
நீதானா? நானே தான். ஓ. நீ இன்ன வீட்டுக்கு போலையா? என்னயா வளர்ற? நானும் அப்பாவும் தென்மலைக்கு கல்யாணத்துக்கு போயிட்டு இன்னைக்கு காலையில தான் வந்தோம். வீட்டுக்கு போலியான்னா என்ன அர்த்தம்? ஐயோ, அப்ப நேத்து ராத்திரி என் கனவுல வந்து தான் தொந்தரவு பண்ணிட்டியா? கனவுல வந்தது இவ்வளவு கிச்சின் இருந்துச்சுன்னா? யோ யோ, எனக்கு புரியற மாதிரி சொல்லு. இல்ல சொல்ல சொல்ல. நீ நேத்து ராத்திரி என் பக்கத்துல வந்து என்ன கட்டி பிடிச்சு எனக்கு ஒரு உம்மா கொடுத்த. போயிட்டோம். நீ தேவத மாதிரி இருந்த, நான் தேவேந்திர மாதிரி இருந்த. அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஆடணும் பாடணும். அப்புறம் அப்புறம் சீக்கிரம் சொல்லையா? அப்புறம் என்ன? நீ என்ன ஐயோயா, எங்க வீட்டுல கூடதான் கசகச எல்லாம் இருக்கு. ஏயா, ராத்திரில கண்ட கண்ட கனவெல்லாம் கண்டுட்டு பகல்ல என் மேல பழிய போட்டுடுவேன். இத பாரு, நாம கல்யாணம் சீக்கிரமா நடக்கணும்னா பெரியவர் பெரிய சாமி கிட்ட சொல்லி எங்க அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேட்க சொல்லு. சரியா? சரி. ஐயோ, எந்த வேலைக்கு வந்தாலும் அதையே மறந்துட்டேன். என்ன பாத்தியா, உனக்காகவே நான் பின்ன ஜொட்டர். ஆனா ஒண்ணு, என்ன? இனிமே நான் இந்த வீட்டுக்குள்ள நுழையினா என் கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் தான் நுழைவேன். நல்லா இருக்க பாரு. அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல். அம்மா, தேங்காய் எடுக்கு. தேங்காய் கூட எடுக்கு. அம்மு சுகம் இல்ல? உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. ஐயோ, ஏங்க கண்ணமாவ நீ அம்மா சொட்டரை பிடி கொடுத்தா, நீங்க உங்க நீ அம்மா கரை ஆக்கிட்டீங்களா? அது அது தெரியாம நடந்து போச்சு. அந்த சட்டர கட்டி கொடுக்க நான் கழுவி தரேன். அது இருக்கட்டும்ங்க. ஏங்க எங்கடா அது? இது உங்க தாலி தானே? உங்க தாலி தானா? அது சரி, உங்க தாலி என் வீட்டுக்கு எப்படி வந்துச்சு? அது நேற்றுக்கு குடிச்சிட்டு நீங்க கீழே விழுந்து நடந்தப்போ நான் தான் வீட்டுல கொண்டு விட்டேன். அப்போ தெரியாம மறந்து விழுந்திருக்கோம். என்னங்க இந்த பாருங்க, நான் நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு பொண்ணுக்கு கழுத்துல இருக்கிற தாலி அறுந்து விழுந்தா நல்லது இல்லைங்க. அதனால நீங்க என்ன சரிங்களா, குளிச்சுட்டு நேர கோயிலுக்கு போறீங்க, அந்த சாமியை கும்பிட்டு தாலி கழுத்துல போட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் அவங்களை பாக்குறதுக்கு மங்களகரமா இருக்கும். சாய சாப்பிடுறீங்களா? சாயல வேண்டாங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும்னு வந்திருக்கேன். நானும் கண்ணம்மாவும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறோம், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம். என்ன உங்க குடும்பத்துல ஒருத்தர் நினைச்சு பெரியவர் பெரிய சாமி கிட்ட சொல்லி மேஸ்திரி கிட்ட பொண்ணு கேட்க சொல்லுங்க. யாரு கிட்ட போய் யாருக்கு பொண்ணு கேட்கணும்? அம்மா, வாங்க ஒரு டீ போடு. ஏப்பா சண்முக சுந்தரம், என்னங்க என்ன காலங்காத்தால வேலைக்கு போகாம டீ கடையே சுத்திக்கிட்டு இருக்க, இங்கேயே வேலைக்கு சேர்ந்துட்டியா? இல்லீங்க, போறங்க. விவரமா சொல்லணும், சீக்கிரமா நடக்கும். ஐயா போயிட்டு வரங்க. இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாமே அவசரம் தான். அம்மா, இன்னைக்கு என்ன நீ சந்தோஷமா இருக்கிறியா? ஏய்யா, டீல சக்கரை போட்டிருக்கிறியா? அது மறந்து போய் போட்டேன், நான் வேற டீ போட்டு விட்டுட்டுமா? உன்ன நீயே மறந்துடாதம்மா, அது போட்டோம். இந்த சண்முக சுந்தரம் பைய ஏதோ அவசரம் அவசரம் தானே, அது என்ன?
சுந்தரமும் கண்ணம்மா ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்களா? சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க இஷ்டப்படுறேன்னு சொன்னா. என்னம்மா சொல்ற? சுந்தரத்தோட அப்பா ஸ்தானத்துல இருந்துட்டு நீங்க போய் பொண்ணு கேட்கணும்னு நான் இஷ்டப்படுறேயா? என்னையா பதிலுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒண்ணு இல்லம்மா, கடல் ஆழத்தை கூட கண்டுபிடிச்சிடலாம், பொம்பளைங்க மனச கண்டுபிடிக்க முடியாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க, அது சரியா போச்சு. ஐயா என்ன சொல்றீங்க? கண்ணம்மாவ சொன்னம்மா, அவசரப்பட்டு முடிவெடுத்து உன் மாதிரி வாழ்க்கையை கெடுத்துக்க கூடாது பாரு, அதுக்காக சொன்னேன். அம்மோ, இந்த சண்முக சுந்தரம் பைய போக்க கொஞ்ச நாளை கவனிப்போம், அவனு ரெண்டு காய் சம்பாதிக்கட்டும், அதுக்கப்புறமா பொண்ண பாப்போம். இப்ப என்ன அவசரம், வரட்டுமா? ஆ விநாயகரே, உன்னை நம்பித்தான் ஆரம்பிச்சிருக்கேன், எல்லாம் நல்லபடியா முடியணும். காட்டாமணி இலை, ஆடுதோடா இலை, ஆமை முட்டை, முதல குஞ்சு எல்லாத்தையும் மொத்தமா அரைச்சு, பச்சை மிளகா, பாவக்காய், இஞ்சி, எலும்புச்சம்பளை ஊறுக எல்லாத்தையும் ஒன்னா கலந்து லேகியமா கொண்டு வந்திருக்கேன். அடேங் கப்பா, கப்புனா தடிக்குது. கண்ணே கண்ணே, கருப்பட்டியே, எழுவாய், இந்த நாத்த அடிக்குது, இப்படி தூங்குற கண்ணே கண்ணே, எழுவாய். என்னங்க? நான் தான் சேவப்பானதுக்கு அப்புறம் தான் சொன்னேன்ல. ஐயய்யா, நான் அதுக்கு வரல. இந்த லேகியத்தை உள்ளாக்கல படாம உள்ள முழுங்கினீங்கன்னா கருங்குரங்கு செங்குரங்கா மாறும், கருங்குயில் வெண்குயிலா மாறிடும். கண்ணை முடிக்கிட்டு மூக்க தர, மூக்க திறக்க முடியாதுங்களே. நான் ஆர்வ கோளாறுல சொல்லிட்டேன், வாயத்தர. நான் சிகப்பா மாறிடுவேன்ல. கவலையே படாத, சிகப்பா மாறிடுவா, வாயத்தர. என்ன வாய் இருட்டாயிருச்சு? தேங்கப்பா, கப்பு நாத்தம். நாடு திருநாடு அங்கு நிற்கிற நம்மாடு, கேளு தெம்மாங்கு இத காதல நீ வாங்கு, புன்னக சிந்துது பொங்குதே பாலாறு. கொட்ட போறேன் ஒரு மைனாவ கட்ட போறேன், புத்தாளம் போக போறேன், அங்கு கும்மாளம் போட போறேன். தொட்டால் ஓடும் பட்டாளம் பூச்சி, கண்ணால் பேசாம பேசும் நேரம் தானே மானே. மத்தாளம் கொட்ட போறான் ஒரு மைனாவ கட்ட போறான். Thank you.
பறக்கும் புது தாவணி அது படிக்கும் ஒரு ராவணி கொதிக்கும் மணி தேர்னி ஓல கொதிக்கும் வந்துங்க அம்மு கர்ப்பமா இருக்குங்க அம்மா பஞ்சாயத்துல உன் மேல குற்றம் சாட்டி இருக்கிறாங்க அதுக்கு என்ன பதில் சொல்ல போற நீ என்ன குற்றம் செஞ்சேன்னு சொன்னா அதுக்கு நான் பதில் சொல்றேன் முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சு வைக்க முடியுமா அதே மாதிரி உன் புருஷங்காரன் தாலி கட்ட உடனே உன்னை தொட்டு கூட பார்க்காம ஒருத்தர கொலை பண்ணிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான் நீ எவன் கூட படுத்திருந்துட்டு அதை இத்தனை நேரம் மறைச்சு வச்சிருந்த பண்டிகைக்கு நீயே காட்டி கொடுத்தியம்மா ஏன் கர்ப்பமானது குற்றம்னு பஞ்சாயத்து நினைக்கிறீங்க இல்ல நீ கர்ப்பமானது குற்றம்னு சொல்லலம்மா புருஷன் இல்லாத நீ யாருக்கு கர்ப்பமானங்கிறதாமா பேச்சு என் புருஷனுக்கு தான் என்ன சொல்ற பக்கத்து கிராமத்துல இருந்து நான் கல்யாணம் கழிச்சு நீங்க வந்தப்போ யாராவது என் புருஷனை பாத்துருக்கீங்களா அந்த ஆளு கருப்பா சேப்பான்னு உங்க யாருக்கா தெரியுமா நான் சொல்றதை நம்பிதானே இந்த கிராமத்துல நீங்க எனக்கு இடம் கொடுத்தீங்க அப்ப யாராவது என்ன கேட்டீங்களா என் புருஷன் எங்க என் கழுத்துல தாலி இருக்கேன்னு நீங்க யாராவது கேட்டீங்களா ஏன் கேட்கல பொண்ணு அழகா இருக்குது கண்ணி கிழியாம புதுசா இருக்குது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அப்படி அவர் சாஞ்சிரும் இல்லைன்னா நம்ம சாச்சிரோங்கிற நம்பிக்கையில நான் ஒன்றும் கேட்கல எல்லா கண்ணிலையும் விளக்கண்ண ஊத்திட்டு எம்பின்னாடி சுத்தினீங்க முக்கா வச்சு ஆம்பளைங்க எங்க அடைக்கு தினம் காலத்து டீ குடிக்க வந்தீங்களே எதுக்கு வந்தீங்க என்ன ஓரங்கட்டுறதுக்கு ஒரு ஆளு பின்னாடி ஒரு ஆளு அப்படி நடக்கே இல்ல தேவையில்லாதெல்லாம் பேச வேணாம் உள்ளத உள்ளபடி சொல்றதுதான் உனக்கு நல்லது உள்ளது உள்ளபடி நான் சொல்லிடுறேன் ஐயா என் கழுத்துல தாலி கட்டிட்டு எனக்கு பொண்டாட்டின்னு ஒரு பட்டம் கொடுத்து ஒரு புரிச்சா என்ன விட்டு ஓடி போயிட்டோம் அந்த பட்டத்தை நான் சுமந்துக்கிட்டு அவன் வரிவா வரிவான்னு காத்திருந்தா அவன் வர இல்ல ஒரு மணம் துடி ஒருவா சோறு எனக்கு போடாதவனை நம்பி நான் வாழ்க்கையில் இத்தனை வருஷம் கழிச்சு இல்லையா என் உடம்புல ரத்தம் சதை நரம்பு எல்லாம் இருக்குல்ல நானும் உங்களை மாதிரி மனுஷிதானையா என் மனசுலயும் ஆசை பாசம் இருக்காதா அதனாலதான் நான் இஷ்டப்பட்டவனோட நான் படுத்தேன் அவன் குழந்தைக்கு தாயானே ஐயா நான் யாருக்கு எந்த தப்பும் செய்யல அதனாலதான் இன்னைக்கு பஞ்சாயத்து முன்னால தலை நிமிந்து நிக்கிறேன் தலை நிமிந்து நிக்கிறியா அம்மே தானிய சவ்வாதம் ஒன்னாகாதுமா புருஷங்காரம் இருக்கும் போதே நீ இன்னொருத்த கூட குடும்பம் நடிச்சிருக்க புருஷங்காரம் திரும்பி வரல சரியும் வயசுக்குள்ளாரு தப்பு பண்ணிட்ட அவன் யாரும் கைய காட்டு அவனுக்கே உன்னை மறுகல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அவன் யாரு இந்த பஞ்சாயத்துல நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ஏங்க இவ சொல்லித்தான் நமக்கு தெரியணுமா ஒண்ணு அந்த லாரி டிரைவர் மாதவனா இருக்கும் இல்ல ஊருக்கு பூசா வந்திருக்கிற இந்த சண்முக பயலா இருக்கும் இது உங்களுக்கு சம்பந்தப்படாத விஷயம் நீங்க இதுல தலையிட வேண்டாம் நீங்க போங்க அம்மா
உன் வயித்துல வளர்ற குழந்தையோட அப்பன் பேரை சொல்ல மாட்டேங்கிற என்ன காரணம்? ஏன் உண்மைய மறைக்கிற? ஐயா என்ன மன்னிக்கிறோம், அவன் ஆரம் தெரிஞ்சுக்கிறதால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாளைக்கு உனக்கு ஒரு புள்ள பிறந்து அந்த புள்ளையே அப்பன் பேர் என்னன்னு கேட்டா அப்ப கூட நீ மறப்பியா? மறைக்க மாட்டேன். அந்த சமயம் வரும்போ சத்தியமா என் குழந்தைட்ட உண்மையை சொல்லுவேன். இதோ பாடுறான். அம்மா, அது வரைக்கும் அப்பன் பேர் தெரியாத குழந்தைய என்னான்னு கூப்பிடுவாங்க தெரியுமா? டேய், மகாபாரதத்துல குந்தி தேவிக்கு பிறந்த குழந்தைக்கு என்னடா பேரு சொன்னேன்? கர்ணன். இந்த காலத்துல ஒரு புருஷனால ஒரு பொண்டாட்டிக்கு குழந்தை கிடைக்கலன்னா வேறொரு ஆளோட செத்தெடுத்து அந்த பொண்டாட்டிக்கு குழந்தை உண்டாக்குறியே, அந்த குழந்தைக்கு என்ன பேரு சொல்ற? நாகரிக முன்னேற்றம். அந்த குழந்தை வெறுத்து ஒதுக்கிடுறியா? இல்ல இல்ல ஐயா, ஒரு பெண்ணுக்கு படுக்க சோத்த விட பத்து மாசம் சுமந்து பெக்கிற சுகந்தாயா பெருசு. எனக்குதான் புருஷனால சுகம் கிடைக்கல, அதனாலதான் புள்ள சுகமா அது கிடைக்கட்டுமே. என்னதா இந்த குழந்தைய நான் இஷ்டப்பட்டு சுமந்துகிட்டு இருக்கிறேன். வயசான காலத்துல என்ன காப்பாத்து எனக்கு ஒரு ஜீவம் வேண்டாமா? எனக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டாமா? நான் என்ன கேக்குறேன்னா, நீ கேள்வி கேக்குற, இந்த புள்ளைக்கு ஆறு அப்பன் அவ்வளவுதானே? அவ்வளவுதான். நீ ஏதான் போய் சொல்ற, போய் சொல்ற, போய் சொல்லாத. சாட்சி இல்லைங்கிற தைரியத்துல நீ பேசிட்டு இருக்கிறியா? சாட்சி இருக்கியா? ஏன் மனசாட்சியும் என்ன படைச்ச அந்த தெய்வமும் தான் சாட்சி. பெரியவர அவங்கதான் மனசுல பட்டத பட்டு பட்டுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே நாம அவங்க கிட்ட கேக்குறது நமக்கே நியாயம் இல்ல. வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு தீர்ப்பு சொல்லிருங்க. அறிவு இருக்காயா அவனுக்கு? இந்த மாதிரி கேடு கட்டவும் அந்த ஊர்ல இருக்கிறதே அவமானம். தலைவரே, டீ கடை இழுத்து முடிட்டு ஊரை விட்டு போக சொல்லுங்க. நீ யாரையா என்ன ஊரை விட்டு போக சொல்றதுக்கு? நான் என்ன பஞ்சாயத்துக்கு சொந்தமான இடத்துல இருக்கேனா இல்ல நீ ஊட்டி விட்டு சொத்த உடம்ப வளர்த்திருக்கிறேனா? நான் இந்த ஊர்ல தான் இருப்பேன், இங்கதான் என் பிள்ளைய பெத்துக்குவேன், என் குழந்தைய உன் கண்ணு முன்னால வளர்ப்பேன். எனக்கு ஆற பத்தி ஒரு கவலை இல்ல. என்ன இந்த ஊர்ல இந்த மாதிரி பொம்பளை இருக்க கூடாது? ஆமாங்க, அதாங்க நியாயம். இருங்க ஐயா. அம்மா, உனக்கு நல்லது செய்யறதுக்காகத்தான் இந்த பஞ்சாயத்தே கூடி இருக்கு. உன்னை கூறு போட்டு பாக்குறதுக்காக இல்ல. இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு இந்த ஊர்ல நீ தங்கலாம். தலைவரே சும்மாரியா? இது அவளோட வாழ்க்கை பிரச்சனை. அவளை இந்த ஊரை விட்டு விரட்டி நீ என்ன லாபம் அடைய போற? அவளுக்கு என்ன நஷ்டம்? இவ்வளவு நாளா நம்மளோட பழகுன அந்த பொண்ணு அவ விரும்புற வரைக்கும் இந்த ஊர்லயே இருக்கட்டும். இதுதான் என்னோட தீர்ப்பு. என்னையா சொல்றீங்க? சரிங்க. இது தேவாலயம் இல்லடா, சீதிமாகாணம். இந்த ஊருக்கே நல்லது பண்ணிருக்கீங்க. அம்மு ஊரு டீக்கடை இழுத்து மூடி உங்க டீக்கடைய திறந்துட்டீங்க. இனிமே எங்களுக்கு கடன் தொல்லையே இருக்காது. மறையா, இன்னைக்கு மட்டும்தான் எல்லாருக்கும் ஓசில டி, நாளையில இருந்து எல்லாரும் காசு எடுத்துட்டு வர்றோம். கண்ணம்மா வருதுடா. கண்ணம்மா, 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 வண்டி நிறுத்து. பாத்த நம்ம புது டீ கடைய இன்னைக்கு எல்லாருக்கும் ஓசில டீ கொடுக்க சொல்லிட்டேன். ஆனா நீ மட்டும் காசு கொடுத்துதான் போட்டி பண்ணணும். ஓ கைலாட்சி பாக்கணும். இறங்குவா, இறங்கு. ஓய், பாட்ட நிறுத்தியா? ஏயா, உங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்கு சூடு சொரண வெக்கம் மானம் இதெல்லாம் எவ்வளவு இருக்குன்னு இன்னைக்கு தாயா பார்த்தேன். அப்பா, ஒரு பொம்பளை கெட்டு போயிட்டான்னு தெரிஞ்சதுமே அந்த கடை பக்கமே போகாம அந்த கடையை இழுத்து மூட வச்சிட்டீங்களையா? ஒரு பொம்பளையோட வயித்துல அடிக்கிறதுல உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு ஒத்துமே. கண்ணம்மா, நாங்க அத்தனை பேர் மானஸ்தர்கள். அப்பா, புல்ல அரிக்குது. ஏயா மானஸ்தர்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமா? என்ன? உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுல? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொண்டாட்டி தானே? ஆமா. அதுல என்ன சந்தேகம்? இல்ல, எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பொண்டாட்டி தானோ நினைச்சு. கண்ணம்மா என்ன பேசுற? சுத்தமான ஆம்பளையா இருந்தா நான் சொன்னது புரியும். நீங்க தான் ரெண்டும் கெட்டானுங்களாச்சே. தேனிருக்கு பால் இருக்கு, உள்ள செம்பு இருக்கு. ஆஹா, லேகியத்தை கொடுத்தோம், இந்த நேரம் கலர் மாதிரி இருக்கும். இன்னைக்கு அம்மாவாசை, இருட்டோட இருட்டு நம்ம முதலிரவை பிரட்டி எடுத்துட வேண்டியதுதான். ஐயோ ஐயோ, 46 வருஷமா நான் கட்டி காத்து வந்த என் கற்ப இன்னைக்கு கரைச்சிட வேண்டியதுதான். ஏயா, அடே அடேயா, ஓ எலும்ப முறிச்சு அத பாயா விரிச்சு அதுல படுத்துக்க போறேன்டா. ஐயோ ஐயோ ஐயோ, போச்சு போச்சு போச்சு. நான் இல்லாத நேரத்துல எந்த ஆம்பளையோ என் வீட்டுக்குள்ள புகுந்து என் சுப்போடைய கற்ப பறிச்சிட்டானே. ஐயோ, பாலும் பழமும் கொண்டு வந்தனே, அதுக்குள்ளே எவனோ ஒருத்தன் பாலையும் பழத்தையும் கொடுத்துட்டானே. அடேயா, மூஞ்சிலேயே
சொன்ன கடை வேஷ்டி கட்டிக்கிறேன் அடி பாவி கள்ள புருஷனை உள்ள வச்சுட்டு நீ மட்டும் வந்திருக்கியா டேய் யார தேடுறீங்க டேய் உள்ள இருந்து குரல் கொடுத்துட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கியா சரியான ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேர் வா டேய் நான் இங்க தாங்க இருக்கேன் பேசி நான் இங்க தான் இருக்கேன் ஐயோ ஐயோ நான் கொடுத்த மருந்துக்கு குரலே மாறி போயிடுச்சு என்ன பழையபடி ஆக்கல கழுத்த நெரிச்சு கொன்னுடு அம்மா குரலே மாறி போச்சே நான் எப்படி முதலிரவு நடத்துறது இதுல பூ வேற இனிமே திருப்பி அந்த குரலை கொண்டு வரணும்னா எலி முட்டை புலி வாலு கொசு தோல் மூணையுமே கொண்டு வரணும் நான் எங்க போ கொசு மாட்டிக்கிச்சு இனி எலி முட்டைக்கு எங்க போவேன் அம்மா ஏமா நீ ஏன் உன் மூஞ்சியில காரி துப்பிக்கிட்டீன்னா நீ செஞ்ச தப்பெல்லாம் மறைஞ்சிருமா ஐயா சாட்சி இல்லைங்கிறதுக்காக பஞ்சாயத்துல உனக்கு சாதகமா தீர்ப்பு பண்ணேன்னு பாக்குறியா உன் மான மரியாதை எல்லாம் போயும் உண்மைய ஊமையாக்கிட்டு மன உறுதியோட எல்லாருக்கும் பதில் சொன்னியே அதுதான் எனக்கு புரியல சண்முகத்துக்கு உனக்கும் எத்தனை நாள் பழக்கம் மூணு மாசத்துக்கு முந்தி அந்த ராத்திரி மழையில ஆறுமுகத்தை பாக்குறதுக்காக வந்துகிட்டு இருந்தேன் குத்தம் சொல்லலம்மா இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு பருவம் இருக்கு அது காயா இருந்தாலும் சரி பூவா இருந்தாலும் சரி பருவம் தாண்டிட்டா தானா பூத்துரும் இல்ல பழுத்துரும் உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பார்த்த மறுநாளே சண்முகத்துக்கு கண்ணம்மாவை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நீ சொன்னப்போ உன்னை பத்தி நான் என்ன நினைக்கிறது எனக்கே குழப்பமா போச்சு இதுல இருந்து நீ எதையோ மறைக்க விரும்புற மனசுல போட்டு புதைக்க விரும்புற ஓ வாயால உண்மைய வரவழைக்கிறதுக்காக பஞ்சாயத்துல ஏவாய அடக்கமா சொல்றேன் சுந்தரமும் ஒருத்தர் ஒருத்தர் இஷ்டப்பட்டு அந்த மாதிரி நடந்துக்கல அந்த ஆள் அன்னைக்கு குடிபோதையில சைரன் உதறியாம தெருவுல விழுந்து இருந்தது நான் தான் கொண்டு அவன் வீட்டுல விட்டேன் அப்பதான் ஐயா ஐயாவுக்கு தெரியும் 10 வருஷமா மரத்து போற மனசோட நான் ஒரு மரமாட்டம் வாழ்ந்துட்டு இருந்தேன் அந்த மரத்துல வந்து உட்கார்ந்த குரங்க எல்லாம் நான் விரட்டி அடிச்சேன் இந்த ஒரு கிளியை மட்டும் என்னால விரட்ட முடியல என் விதி ஐயா என் விதி உட்கார்ந்த கிளி எதுன்னு மரத்துக்கு தெரியும் ஆனா உட்கார்ந்த மரம் எதுன்னு அந்த கிளிக்கு தெரியாம போச்சு அம்மா நான் புரிஞ்சுகிட்டேன் அம்மா புரிஞ்சுகிட்டேன் ஆனா உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு சண்முகம் தான் அப்ப எங்கறத ஏமா மறைக்கிற அவருக்கு தெரியாத அந்த உண்மை எப்பவுமே தெரியாம போகட்டும் ஐயா ஐயா சுந்தரமும் கண்ணம்மாவும் ஒருத்தர் ஒருத்தர் உயிருக்கு உயிரா விரும்புறாங்க அங்கிறது என்ன இழந்த அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் பாவப்பட்ட செயலால ஒரு பாவமும் அறியாது அவங்க ரெண்டு பேரையும் நான் பிரிச்சு வைக்க விரும்பல ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு குடுப்பனுதான் உண்டுன்னு ஐயா அடிக்கடி எங்கிட்ட சொல்லுவீங்களே எனக்கு தான் எந்த குடுப்பனுமே இல்ல ஐயா எந்த குடுப்பனும் இல்ல அவங்க ரெண்டு பேருமே அது நல்லா இருக்குது ஐயா ஐயா நான் அவங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்கிறேன் நம்ம ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச இந்த உண்மை தயவு செஞ்சு யாரெடுத்து சொல்லாதீங்க யாரெடுத்து சொல்லாதீங்க அம்மா நீ நினைக்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கோம் ஓ வாழ்க்கை ஓ விதிப்படியே நடக்கட்டும்மா ஓ விதிப்படியே நடக்கட்டும்
என்னையா காலை போன தடவை நான் 50 ரூபாய் திருப்பி தரல. சுத்ததங்க அண்ணே மாதம் வர்றான். வர வேண்டிய நேரத்துல தான் வந்திருக்கா. இப்ப என்ன நடக்குது பாரு. டேய் தாங்க ஒரு டீ குடு. அம்மா இந்த ஊர்ல உன்னை பத்தி ஆயிரம் சொன்னாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்லை. உன்னை நல்லா புரிஞ்சுட்டேங்கிறதுனாலதான் இவ்வளவு வருஷமும் பின்னால ஓடி வரேன். எங்கிட்டயாவது உண்மையை சொல்லக்கூடாதா? மான மரியாதைங்கிறது மேல போட்டுக்கிற துணி மாதிரி. நான் துணி இல்லாம நிர்வாணமா தான் வாழ்வேன். நீ பிடிவாதம் பிடிச்சா யார் என்ன செய்ய முடியும்? நிர்வாணமா வாழறதுக்கு ஒரு தைரியம் வேணும் மாதவட்டா. அந்த துணிச்சல எனக்கு அதிகமாவே இருக்கு. அம்மோ என்ன நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? நான் இந்த உடம்ப நேசிக்கல, உள்ள இருக்கிற மனசத்தான் நேசிக்கிறேன். எப்போ நீ சரின்னு சொன்னா உன் கழுக்கிற தாலி கட்டி உன் களங்கத்தை போக்கி உன்னைய மனைவியா ஏத்துக்கிறேன். மாதவெட்டு போற நல்ல மனுஷனுக்கு நான் வேண்டாம். அம்மோ மாதவெட்டு இனிமே தயவு செஞ்சு என்ன பார்க்க இங்க வர வேண்டாம். அம்மோ போயிடு மாதவெட்டு, மாதவெட்டு போயிடு. எனக்கு ஆண் குழந்தை பிறந்தா அவனுக்கு மாதவன் பேர் வைக்கிட்டா. என் சுப்புவுக்கு லேகியத்தை கொடுத்து கலர் மாறும் நினைச்சேன், கடைசியில குரல் மாறிடுச்சே. என்ன புண்ணாக்கா, அவன் தொழிலுக்கு தகுந்தபடிதானே தொட்டுக்க முடியும். ரொம்ப திங்க கூடாது, அப்புறம் நமக்கிட்டே பால் கறக்க ஆரம்பிச்சிருவானுங்க. காலம் கெட்டு போச்சு. என்ன சரக்கு நல்ல சரக்கா? யார் ராணி, யார கேட்டு என் வீட்டுக்குள்ள வந்த? என் வீட்டுக்குள்ள நான் வர்றதுக்கு யாரையா கேட்கணும்? ஐயோ சுப்பு, என்ன இப்படி மணி அடிக்க வச்சிட்டியே? ஐயோ பாதிக்கு மேல சேலை கட்டலையா இல்ல தண்ணி போட்டதுனால என் கண்ணுக்கு தெரியலையா? எனக்கு பாவாடை கட்ட பிடிக்கல, ஜாக்கெட் போட பிடிக்கல, சேலை கட்டவும் பிடிக்கல. கிழிஞ்சது போ. ஏண்டா குருவியே, அண்ணே ஒருத்தம் கூட இருந்தா ஒத்த புள்ள பிறக்கும், ரெண்டு பேர் கூட இருந்தா ரெட்ட குழந்தை பிறக்கும், மூணு பிறக்காதோ? அதுக்கு நீங்க கூட்டணி சேரணும். வேண்டாண்டா, நான் சுயேச்சாவே போட்டி போறேன். எடா செம்மாடி, என்னடா பறஞ்சு நீ? அம்மோ வேண்டாம், நான் வேண்டாம் விடா பறஞ்சிலே. டேய் நான் பறنده வேண்டாம். நீ மீச வச்சு ஆம்பளையா இருந்தா ஒண்டி கொண்டி வாடா. உன் குடல உரி உன் பொண்டாட்டிக்கு வாழிடுங்க. ஏய் சூரியனை பார்த்து பட்டி குளச்சல் பட்டின பல்லு உடையும். ஆ நமக்கு எதுக்கு இதெல்லாம்? வாங்க ஊர்ல எல்லாரும் ஒதுங்கிட்டாங்க, மேற்படியா மட்டும் ஒட்டிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை டீ கடையை மூடினதுக்கு அப்புறம் தொழிலுக்கு ஒத்தாச இருக்கம்பல இருக்கு. சண்முகத்துக்கு ஓய்ச்சல ஒரு டீ போடு,
ஸ்ட்ராங்க சக்கர கம்பியோட ஆத்துமணல் வச்சு புதைச்சிருவேன். சரிப்பா. வர வர நீ ரொம்ப மோசமாயிட்ட. இல்ல கண்ணம்மா வேண்டாம். வா. ஐ சரி. இப்படி ஒரு கதை இருக்கா? இருடா இருட்டோம். சாதாரணமா ஒரு பொண்ணு பல்ல காட்டாலே பத்து விதமா பேசுற ஊர் இது. அது உன் அம்மா அக்காவ சும்மா விட்டுடுவாங்களா? தூணு மென்னு துப்பிட மாட்டாங்க. ஏயா. அம்மா அக்கா எதுக்காக உண்மை மறைக்கறாங்க? அட நீ ஒண்ணு அது புரியாத புதுரா இருக்கிறதுனால தான் நான் அம்மகிட்ட எதையும் கேக்குறது இல்ல. நல்லா பழகினவங்கிட்டே எந்த பதிலும் சொல்றது இல்ல. நான் கேட்டா சொல்லிட போறாங்களா என்ன? அதுவும் சரிதான். நம்மளால என்ன பண்ண முடியும்? ஏய் ஐயோ, என் அப்பா கிட்ட வந்து என்ன பொண்ணு கேக்குறேன் பொண்ணு கேக்குறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கே, என்ன விஷயம்? தங்க வைக்கிற வலைக்கு நான் உனக்கு தாலி வாங்கணும்னா ஒரு வருஷம் வாய கட்டி வைத்த கட்டி சேர்த்து வச்சாதான் உண்டு. தங்க விலை குறையிட்டோம், அதுக்கப்புறம் நான் பொண்ணு கேக்குறேன். என்ன தாந்து பயப்படாத. கிழக்கால உதிக்கிற சூரியன் மேற்கால உதிச்சாலும் கருப்பு காக்கா வெள்ள காக்கா ஆனாலும் இந்த ஆத்து தண்ணி பாலானாலும் ஏன் நீ புள்ளைய பெத்துக்கிட்டாலும் உன் ஆசையே நிறைவேறாது, தங்க விலையும் குறையாது. அதனால நாம அடுத்த ஜென்மத்துல சந்திப்போம். அது வரைக்கும் நீ தேனை குடிச்சுக்கிட்டு யானையோட குடும்பம் நடத்திக்கிட்டு நீ வெயிட் நகு. என்னாச்சு? தப்பிச்ச உங்ககிட்ட இருந்து தப்பிச்ச. ஒரு பேச்சுக்காக சொன்னா ஐயோ. சேர்ந்ததொரு ஆண் குருவி தன்னந்தனியாளா இவன் நின்றிருந்தா சாமி இப்போ ரெண்டும் கெட்டு போனா இதுக்கு என்ன வழி காமி தன்னந்தனியாளா இவன் நின்றிருந்தா சாமி இப்போ ரெண்டும் கெட்டு போனா இதுக்கு என்ன வழி காமி பூம்பாறையில் பொட்டு வச்ச பூங்குருவி வீம்பாகத்தான் சேர்ந்ததொரு ஆண் குருவி
அன்பான காதல் கதை அன்றாடம் தொடருதங்கி உல்லாச ராகத்திலே பாடுதொரு சோடி குயில் சொல்லாமல் மௌனத்திலே வாடுதொரு ஊமை குயில் வாய்ப்பூட்டு போட்டு கிட்டா வந்ததை ஏத்துக்கிட்டா வாய் போட்டு தன இழந்த பூந்தோகை தன்னாலே வந்த வினை தான் சுமந்தாள் பூம்பாறையில் கொட்டு வச்ச பூங்குருவி வீம்பாகத்தான் சேர்ந்ததொரு ஆண் குருவி தன்னந்தனியாளா இவனில் இருந்தா சாமி இப்போ ரெண்டும் கெட்டு போனா இதுக்கு என்ன வழி காமி தன்னந்தனியாளா இவனில் இருந்தா சாமி இப்போ ரெண்டும் கெட்டு போனா இதுக்கு என்ன வழி காமி பூம்பாறையில் பொட்டு வச்ச பூங்குருவி வீம்பாகத்தான் சேர்ந்ததொரு ஆண் குருவி அம்மா ஐயாவா என்னம்மா இது புள்ள தாச்சி இவ்வளவு சுமையவா சுமக்கிறது ஏன் சுமைய நான் தாயா சுமக்கணும் ஐயா எங்க புறப்பட்டீங்க பக்கத்து ஊர்ல என் பொண்ணுக்கு உன் மாதிரி தலைப்பிரசவம் பார்த்துட்டு வரலான்னு போறேன் ஆனா இந்த சந்தர்ப்பத்துல உனக்கு உதவியா நான் இருக்கிறேன்னு தாமா எனக்கு வருத்தம் கவலைப்படாதீங்க ஐயா ஐயா புறப்படுங்க அயோட பொண்ணு கொண்டு போங்க நீ என் பொண்ணு மாதிரி தாம்மா வாங்கிக்க நான் எவ்வளவு சீக்கிரமா வர முடியுமோ வந்துடுறேம்மா ஓ வரட்டுமா இந்த வீட்டுக்கு குத்து வழக்கு ஏத்தி வைக்க ஒரு பொண்ணா இருப்பேன்னு நினைச்சேன் இப்படி குத்துக்கல்லாட்டு ஆயிட்டியே கொண்டா நானே செஞ்சு விடுறேன் ஒரு நாளும் ஆம்பளையா உறக்க கூடாது மாப்பிள்ள என்ன சௌக்கியமா இந்த தொழில் வேற ஆரம்பிச்சுட்டீங்களா ஆமா பையன் யார் கமலா திரீரிங் சர்க்கஸ் பஃபுனு ஆமா இங்க ஏன் இருக்கிறான் கம்பிய கட்டி மேல நடக்கணும்னா கூட்டி வந்திருக்கேன் கம்பி வளைஞ்சிருமையே அது நீ நடந்தா அவித்திரச்சல கலப்பாதையா மாப்பிள்ள குங்குப்பு கொண்டு வந்திருக்கிறேன் மகளுக்கு குடு குழந்தை நல்ல செகப்பா பிறக்கும் ஏற்கனவே கொடுத்துதான் இப்படி ஆயிருக்கு அப்பா என்ன மாப்பிள்ள குரல மாத்திட்டீங்க நான் பேசல மாமா உங்க பொண்ணு பேசுது அப்பா மாப்பிள்ள வாய என்ன இப்படி மாத்திட்டீங்க மாத்துறதுக்கு இது என்ன கார் டயரா டயரோ பயரோ குழப்பாருங்கப்பா கண்ணா பண்ணு கத்துன கழுத்து அறுத்துருவேன் உன் பொண்ணோட என்னால வாழ முடியாது என் பொண்ணுக்கு என்ன குறை குறையா ஆம்பளையா மாறிடுச்சு யாராவது ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உன் பையனுக்கு கட்டி வை ஐயோ இத கேட்க கேட்க நெஞ்சு வலிக்குதே நெஞ்சு இங்க இருக்கு உணர்ச்சி வசப்பட்டதுல எது எங்க இருக்குன்னு தெரியல ஒரு ஓரத்துல உட்காந்து எது எங்க இருக்குன்னு மனப்பாடம் பண்ண விளையாடாதீங்க மாப்பிள்ள நீங்க தான் தாலி கட்டி இருக்கீங்க ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி நீங்க தான் காப்பாத்தணும் ஆமா நான் வாழ்ந்தாலும் உங்களோட தான் வாழ்வேன் செத்தாலும் உங்களோட தான் சாவேன் ஆமா மாப்பிள்ள நான் வாழ்ந்தாலும் உங்களோட தான் அது உன் பொண்ணு சொல்லணும் ஐயா நீ சொல்லக்கூடாது கடவுளே எனக்கு வந்த சோதனைய பாத்தியா ஐயோ யாரு சிரிக்கிறாங்கன்னே தெரியலையே நான் தான் மாப்பிள்ள சொல்லிட்டு சிரிங்க ஐயா என்னதாது ஆண் குரல் பெண் குரல் ஆயிடுச்சு இது என்ன பின் குரல் மாப்பிள்ள என் மகளுக்கு ஆண் குரல் இல்ல அப்படி நடிச்சோம் நீங்க ஒரு பொய்ய சொல்லி என் மகளை கட்டிக்கிட்டீங்க
நாங்க ஒரு பொய்ய சொல்லி உங்களுக்கு புத்திமதி கொடுத்தோம். ஆமாங்க, என் புருஷனான உங்ககிட்ட பொய் சொல்லி விளையாடிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. மாப்பிள்ள இன்னாங்க கும்பு கும்புவா? அது கராத்தையில போடணும். ஓஹோ, குங்குப்பு சுருக்கிட்டேன். விட்டா முழு பாட்டு இங்கே பாடுவான் சுப்பு. இந்த இது அப்புறம் எல்லாரும் முதல் இரவு கொண்டாடுவாங்க, நாம முதல் பகல் பிரமாதமா கொண்டாடுவோம். கொண்டாடிடுவோம். என்ன என்ன ஆம்பளை குரல் மாறலையா? அப்படியே பேசி பேசி பழக்கம் ஆயிடுச்சுங்க. குரலா முக்கியம். சுப்பு அவளை மாப்பிளை பஸ் காட்டி அவ 46 வருஷமா நடக்காதான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். பஸ் தான் பஸ், நான் கிஸ்ஸுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கேன். மாசிலா நிலவே நம் காதலை மகிழ்வோடு. அம்மோ ஐயோ, அம்மோ உங்களுக்கு என்னாச்சு? சுந்தரம், நீ என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போ. நம்ம ஊர் வைத்தியரை கூட்டிட்டு வந்துட்டுமா? வேண்டாம். பக்கத்து வீட்டு பெரியம்மா? ஆரும் வேண்டாம். நீ என்ன ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ. நான் இருங்க, நான் போய் வண்டி கட்டிட்டு வந்துடுறேன். ஐயோ அம்மு, வாங்க போலாம். பாத்து
உண்மைதான் நாளைக்கு நம்ம ஊர் பஞ்சாயத்தை கூட்டுற அதுக்கு முன்னால அந்த ஆர்மோ காதுல நல்ல சங்க ஊதணும் நாளைக்கு பஞ்சாயத்துக்கு வர அத்தனை பேரும் நம்பாளா இருக்கணும் அம்முவுக்கும் எனக்கும் ரகசிய தொடர்பால பிறந்த குழந்தை நான் கண்ணம்மாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக உண்மையை மறைக்கிறேன் இதுதான் நீ என் மேல சுமத்துற குற்றம் புரிஞ்சுக்கிட்டா சரி பாரியா இதுக்கு மேல என் மேல பழி சுமத்த நினைச்சா என் வாய் பேசாது கைதான் பேசும் பழகம் வா சண்முகம் பஞ்சாயத்து கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லித்தான் ஆகணும் ஐயா நீ எத்தனை தடவை கேட்டாலும் அம்முக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பு இல்ல அந்த குழந்தை எனக்கு பிறந்த குழந்தை இல்ல ஆனா அத பஞ்சாயத்து நிரூபிக்க உனக்கு சாட்சி இருக்கா சாட்சி தானே நான் இருக்கேன் இவர் குத்த செஞ்சவர் நிரூபிக்க உங்ககிட்ட சாட்சி இருக்கா நான் இருக்கேன் அம்மு தாவரத்துக்கு முத நாள் என்கிட்ட வந்து எல்லா உண்மையை சொல்லி ஓன்னு அழுதுச்சு இந்த உண்மையை யாருக்கிட்டையும் சொல்லாத குருவி என் கூட பிறந்த அண்ணன் மாதிரின்னு சொல்லிச்சு சத்திய வாங்கிச்சு அம்ம தாவரத்து காரணமே இந்த பாவி பயந்தான் நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா இப்படி வாய் கூசாம போய் சொல்றீங்க நாசமா போயிடுவேன் இத பாருங்க இந்த ஊருக்கு ஏ இந்த உலகத்துக்கே சொல்றேன் இவருக்கு அம்மாவுக்கு எந்த விதமான பழக்கமும் இல்ல இந்த பழுதை இவரோடது கிடையாது இவர் எந்த தப்பு செய்யாத உத்தமர்னு நான் சொல்றேன் கண்ணம்மா ஊர்ல யாருடைய உதவி எதிர்பார்க்காம அம்மு இவனை நம்பி ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கான்னா ஏன் அவளுக்கு இவனுக்கு ஏதோ தொடர்பு இருந்திருக்கே அம்மு செத்து போனது நல்லதா போச்சு உண்மையை சுத்தமா மூடி மறைக்க பாக்குறான் அதை விடு உனக்கு அவனுக்கும் பழக்கம் இருக்குல்ல ஆமா அதனாலதான் உன் அப்பங்கிற முறையில நான் அவனை கேட்கிறேன் இவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா தான் நிரபராதிங்கிறது இந்த பஞ்சாயத்து முன்னாடி நிரூபிச்சு ஆகணும் அப்படி நல்லவன் நிரூபிக்க முடியலன்னா உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அதுக்கு நான் என்ன செய்ய சொல்லுங்க நான் சொல்றேன் இதோ பா சண்முகம் அந்த குழந்தை உன் குழந்தை தான் நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா உனக்கும் இந்த பஞ்சாயத்துக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது என்னையா சொல்றீங்க அதானே அப்படி நீ ஒத்துக்கலனா அந்த குழந்தைய கொண்டு போய் நடுக்காட்டுல இருக்க பராசக்தி கோயில்ல பொழுது சாயிரம் வரைக்கும் வைக்க போறேன் பொதுமக்கள்லாம் நினைக்கலாம் என்னடா குத்தம் செஞ்சவனை விட்டுட்டு பச்சை குழந்தைய கொண்டு போய் கோயில்ல வைக்க சொல்றானேன்னு இங்க உண்மையை சொல்லாதவன அங்க போய் உண்மையை சொல்ல போறா என்னையா சொல்றீங்க ஆனா ஒண்ணு நடுக்காடு கோவில சுத்தி புலி நடமாட்டம் ஜாஸ்தி பாவம் பச்சை குழந்தைப்பா என்ன இருந்தாலும் சண்முகம் நம்மள மாதிரி சராசரி மனுஷன் ஐயா அவனுக்கு ரத்த பாசம் இருக்கு உண்மையை சொல்லாமலேயா போக போறான் பொதுமக்களே நான் சொன்ன தீர்ப்பு உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா நேர்மையான பஞ்சாயத்தா இருந்தா நீதி கிடைக்கும் எல்லாரும் கூட்டமா சேர்த்துல வஞ்சனை பண்றீங்க நீங்களா உருப்பிட மாட்டீங்க கண்ணம்மா சுமார் இத பாருங்க பஞ்சாயத்துல குழந்தைய ஒப்படைச்சிட்டு போங்கடா நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் நீங்க என்ன ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா அம்மு சாகரத்துக்கு முன்னாடி குழந்தைய என் கையில ஒப்படைச்சதுனாலையும் கண்ணம்மாவோட அப்பா என் மேல சந்தேகப்படுறதுனாலையும் அந்த குழந்தை என்னது இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக பராசக்தி கோயில குழந்தையை கொண்டு போய் நானே வைக்கிறேன் பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் குழந்தையோடு வருவேன் அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் நான் உத்தமன் ஒத்துக்கணும் இல்ல கைகால் வாங்கிடுறேன் சாட்சிக்கு ரெண்டு பேரும் அனுப்பிச்சு வையா குருவிகால போங்கடா உன் குழந்தை இல்லைன்னு பஞ்சாயத்துல சாதிச்சிட்டிய அப்புறம் என்ன யோசனை பாப்பா போலாம் தம்பி தெய்வத்தால இந்த குழந்தைக்கு எந்த தீங்கு வராது குழந்தைய வச்சது இல்ல வா போலாம் சண்முகமா ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா அம்முவுக்கு ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்னப்பா ஒரு மாதிரியா இருக்கிற என்ன நடந்தது ஐயா நீங்க ஊர்ல இல்லாத சமயத்துல
அம்மு ஒரு பெண் குழந்தை பெத்து கொடுத்துட்டு நம்மள எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன அம்மு இறந்து போயிட்டாளா? அப்ப அந்த குழந்தை அவங்க சாகறப்போ குழந்தையை என் கையில கொடுத்துட்டு கண்ணு மூடிட்டாங்க. அத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் பராசக்தி கோயில வச்சுட்டு வந்துட்டேன். ஐயோ, பச்ச குழந்தைய பராசக்தி கோயில வச்சுட்டியா? அட பாவி, அது புலி நடமாடுற இடமாச்சே. இந்தாப்பா சீக்கிரம் போய் அந்த குழந்தைய எடுத்துட்டு வா. போ போப்பா. நான் அந்த குழந்தைய எடுத்துட்டு வரக்கூடாது. ஏ ஐயா, நான் அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு வந்தா அதுக்கு நான் தான் தகப்பேன். அம்முக்கும் எனக்கும் தகாத உறவுல பிறந்ததுன்னு பஞ்சாயத்து என் மேல சுமத்துற குத்தம் ஊர்ஜிதம் ஆயிடுமே. இல்லப்பா, ஐயோ அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ குழந்தை எடுத்துக்கிட்டு வாப்போ. ஐயா என்ன மன்னிச்சிருங்க, அம்முக்கு என்னால கெட்ட பேர் வர்றது நான் விரும்பல. அதோட யாருக்கும் பிறந்த குழந்தைய நான் எடுக்க போய் அந்த பழியெல்லாம் என் மேல வந்து பாய மூடுற. யாருக்கும் என்னடா பிறந்தது? உனக்கு தாண்டா பிறந்தது. ஐயா உங்க மகன கண்ணம்மாவ கல்யாணம் பண்ணி வைக்கணும்ங்கிறதுக்காக பஞ்சாயத்துல சொன்னதெல்லாம் மனசுல வச்சுட்டு என்ன பழி வாங்க பாக்குறீங்களா? இந்த ஊர்ல நீங்க ஒருத்தர் தான் மகாத்மா நான் நம்பிட்டு இருந்தேன். ஊரோட சேர்ந்து நீங்களும் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களே. ஐயா, நான் எதை சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தனும். நீ இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு அப்புறம் நான் சொல்லித்தான் தீரணும். சண்முகம், நான் சொல்றத நம்பு. சத்தியமா அது உன் குழந்தைதாப்பா. உன் கால புடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், குழந்தைய நீ காப்பாத்துப்பா. அந்த குழந்தைய நீ காப்பாத்து. பேரை சொல்லி கூப்பிடறதுக்கு உனக்கு கூச்சமா இல்ல? உன் முகத்தை பார்க்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. ஊரறிய உலகறிய உன்னை உத்தமன்னு சொன்னனே, அந்த வார்த்தை காத்துல கரையறதுக்கு முன்னாடி என் மூஞ்சில கரைய பூசிட்டிய ஐயா. ஐயா, உன்னை பத்தி நான் என்னென்னமோ மனக்கொட்டையில கட்டியிருந்தேன். என் வாழ்க்கையோட விளையாடணும்னு எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். அவசரப்படாத, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. கேக்குறையா? ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன், இந்த குழந்தைக்கு தகப்ப யாரு? இது சண்முகத்தோட குழந்தைதாம்மா. அதுல வந்து ஐயா, ஒரு கையால தாளம் போட முடியாது, உண்மையை ரொம்ப நாளா மறைக்கவும் முடியாது.
இனிமே உனக்கும் எனக்கும் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் கிடையாது. கண்ணம்மா செத்து போயிட்டா. கண்ணம்மா ஆர்மா நீயாவது நான் சொல்றத கொஞ்சம். ஐயா நீங்க தயவு செய்து இதுல தலையிடாதீங்க. ஏய் பொண்ண மாதிரி அயோக்கிய இல்ல, இனிமே என் வீட்டுல தங்க கூடாது, உனக்கு இங்க வேலையே கிடையாது. மறுவார்த்தை பேசாம மரியாதை வெளில போடா. ஏய் உன்ன அரஞ்சண்ணா எல்லாம் ஒரு மனுஷன். ஆர்மா ஐயா கொஞ்சம் நில்லு. நன்றி விசுவாசம் இல்லாதவனே, உன்ன கூட பிறந்த சகோதரராட்டு நினைச்சிடான். நானு உனக்கு அம்முக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருந்தா அன்னைக்கு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். ஒன்னும் தெரியாது ஒன்னும் தெரியாது சொல்லி ஏமாத்தியடா தோணி. கோபப்படாம நான் சொல்றது தயவு செய்து கேளு. நீ சொல்லி நானடா கேட்கறது? அம்மு மேல சத்தியமா சொல்றேன், நான் உனக்கு கொலை பண்ணுவடா. அம்மு வாழ்க்கை நாசம் பண்ண உடனே நான் கொலை செய்வடா.
என்னம்மா உனக்கு நல்ல முத்துக்கும் கல்யாணம் பேசி முடிச்சாச்சு. திருவிழா முடிஞ்ச மறுநாளே உங்க கல்யாணம் தான். அப்பா நான் நல்ல முத்துவ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன் முடியாது? ஊர் புத்தில அவன் மாறுல விழுந்துட்டு இப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு என்ன அர்த்தம்? அப்பா உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீ விரும்பலையோ விரும்பலையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நல்ல முத்துக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும். தாயில்லா பொண்ணு, நான் சாகரத்துக்குள்ள உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆமா இதுல எந்த மாற்றமும் இல்ல. கண்ணம்மா கண்ணம்மா, திருவிழா முடிஞ்சதும் உனக்கும் நல்ல முத்துக்கும் கல்யாணம் கேள்விப்பட்டேன். ஆயிரம் தடவை எடுத்து சொன்ன என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க கண்ணம்மா? உதட்டளவுல என்ன நீ வெறுத்தாலும் உள்ளத்தால என்ன நீ வெறுக்கலன்னு எனக்கு தெரியும். நீ என்ன சொன்னாலும் என் மனசு மாற போறது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. கண்ணம்மா நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா திருவிழால அம்மன் சன்னிதியிலே தீமை வச்சு என் பாவத்தை நான் போக்கிக்கிறேன். அப்பவும் நீ என்ன மன்னிக்காம இருந்தீனா? அந்த தீக்கு என்ன காணிக்கையாக்கி உன் கண் முன்னாடி நான் கலங்க இல்லாதவன் நிரூபிச்சு சாகிறேன். என் பாவுக்கு அப்புறமாவது நான் சொன்னதை நீ நம்புவ கண்ணம்மா? கண்ணம்மா கண்ணம்மா, மனசு மாறி அவனை மன்னிச்சோ அதான பார்த்தேன். திருவிழா அன்னைக்கு தீவிரிக்க போறான் அவன். தங்கச்சி, அவன் உனக்கும் எனக்கும் பண்ண துரோகத்துக்கு திருவிழா அன்னைக்கு மஞ்சத்தண்ணிக்கு பதிலா அவன் தலைக்கு மேல திராவக பானைய கட்டி அதை அவன் தலை மேல ஊத்தி அவனை எரிச்சு சாம்பலாக்கி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிடுவேன். கொடுத்துட்டு ஏன் உளறீங்க? நான் வரேன். நானா உளறேன்? அவனை பழிக்கு பழி வாங்க. திருவிழா அன்னைக்கு தான் இந்த மாதவன் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் திருவிழாவுக்கு போயிட்டாங்க, நீ மட்டும் தனியா இருக்கே கண்ணம்மா. ஏன் எனக்கு போக பிடிக்கல? உனக்கு ஒண்ணு பிடிக்கலன்னா சுலபமும் உதறிடுவேன்ல. அப்பா இங்க இல்ல, நீங்க நான் வெளியே போக மாட்டேன். என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு உங்க அப்பாட்ட சொன்னியாமே. பல வருஷமா நான் உன் மேல வெறும் ஆசை வைக்கல. உன்னை என் மனைவியா மனசுல நினைச்சே வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் சொல்றதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு பேசாத. நீ சண்முகத்தை மட்டும் கல்யாணம் பண்ணியிருந்தனா உன் வீட்டு வாசப்படி கூட என் காலடி தொட்டிருக்காது. சம்பிரதாய பிரகாரம் உன் கழுத்துல தாலியை கட்டி என் மனைவியை ஏத்துக்கணும் தான் ஆசைப்பட்டேன். ஆனா என்ன நீ எப்ப ஏமாத்துறோம்னு முடிவு பண்ணிட்டியோ நான் ஏமாற தயாரா இல்ல. வாட்டுவது என்னம்மா? ஆத்தா
ஒன்னு சேர்த்து வச்ச மாதவனுக்கு சொல்லு. மாதவா, உனக்கு நான் என்ன பிரதியோபகாரம் செய்ய போறேன்? நீயும் தங்கச்சும் இந்த நல்ல நேரத்துல மாலை மாத்திக்கிட்டு சந்தோஷமாயிட்டு இருக்கணும். இந்த மாலை புடி குழந்தை கொடுங்க. மாத்திக்கங்க. எனக்கு இப்ப நீ ஒரு உபகாரம் பண்ணணும். என்ன சொல்லு? இந்த குழந்தைக்கு அம்முன்னு பேர் வைக்கணும். For more updates, like, comment, subscribe to our channel.